எல்லோருக்கும் வணக்கம். பக்தர்களுக்கு எந்த குணம் முக்கியம், அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய சீடர்களுடன் பாண்டிய நாட்டு திவ்ய தேச யாத்திரைக்கு சென்றிருந்தார். அப்போது திருக்கோளூர் என்னும் ஊரின் எல்லையை அடைந்தார்கள். அந்த திருக்கோளூர் என்னும் ஒரு ஊர் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் எடுத்த இடம். அந்த ஊரிலிருந்து ஒரு பெண் மூட்டை முடிச்சுடன் கிளம்பி கொண்டிருந்தார். அதை ஸ்ரீ ராமானுஜர் பார்த்தார். ஸ்ரீ ராமானுஜர் அந்த பெண்ணிடம், பெண்ணே, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் ராமானுஜரை வணங்கிவிட்டு, நான் திருக்கோளூரிலிருந்து வருகிறேன் என்று கூறினாள். அப்போது ராமானுஜர் சொன்னார், நம்மாழ்வார் பாசுரப்படி அனைவரும் புகும் ஊர் திருக்கோளூர், ஆனால் நீ போகும் ஊராயிற்றே என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், அடியேன் ஒன்றும் தெரியாத பேதை, மூடமதி, நான் மிக சிறியவள், இந்த திவ்ய தேசத்தில் இருக்கும் தகுதி எனக்கு கிடையாது என்று கூறி, பகவானின் அவதார கதைகள், ரிஷியின் கதைகள், மகான்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பாகவத உத்தமர்கள் பலர் செய்த காரியங்களை பற்றி சொன்னால், அவர்கள் செய்த கைங்கரியங்களை பற்றியும் சொன்னால், அவர்களைப் போல் நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி 81 முத்தான வார்த்தைகளை கூறினாள். அதுவே திருக்கோளூர் பெண்பிள்ளை வார்த்தைகள் என்றும் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அவளுடைய ஞானத்தை பார்த்து ஸ்ரீ ராமானுஜருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் ஆச்சரியம் எழுந்தது. மேலும் அந்த பெண் சொன்னால், முயல் புழுக்கை வயலில் விழுந்தாய் என்ன, வரப்பில் விழுந்தாய் என்ன என்று சொன்னால், அதற்கு அர்த்தம் என்னவென்றால், எதுவாக இருந்தாலும் நான் இந்த ஊரில் இருப்பது எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால் எந்த பயனும் இல்லை என்று தன்னடக்கமாக கூறினாள். அவற்றையெல்லாம் கேட்ட ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சரியத்தில் பிரமித்து விட்டார். அந்த பெண் நிச்சயமாக இருக்க வேண்டிய இடம் திருக்கோளூர்தான் என்று கூறி அவளை திருப்பி அழைத்து கொண்டு சென்றார். அவள் குடிசைக்கு சென்று தலிகை செய்ய சொல்லி, அதாவது சமையல் செய்ய சொல்லி, அவரும் சீடர்களும் அங்கேயே சாப்பிட்டார்கள். அவள் யார், என்ன குலம் என்று கூட விசாரிக்கவில்லை. அவளுக்கு ஸ்ரீபாத தீர்த்தமும் ஆச்சாரிய பிரசாதமும் வழங்கி தன் சிஷ்யை ஆக்கி கொண்டார் ஸ்ரீ ராமானுஜர். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவானை நினைப்பதற்கு ஜாதி மதம் தேவையில்லை. பகவானின் கல்யாண குணங்களும் அவருடைய பக்தர்களை பற்றி தெரிந்திருந்தாலும் அந்த பெண் தன்னடக்கமான குணத்துடன் இருந்தால், அந்த தன்னடக்கமான குணமே அவளை மேன்மைப்படுத்தியது. நாமும் பகவானை பற்றி அறிந்து கொண்டு தன்னடக்கத்துடன் இருந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.